ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். திமுக அரசுக்கு மேலும் ஒரு தரமான ஒரு அடி விழுந்திருக்கு. அதாவது மதுரை ஹைகோர்ட் கிளை நீதிபதிகள் ஒரு தரமான தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. முக்கியமாக ஒரு கேஸை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலி வீடியோ பரப்பிய புகாரில் வடமாநிலத்தைச் சேர்ந்த மனிஷ் காஷ்யப் அப்படிங்கிற பிரபல யூடியூபரை வந்து இங்கேருந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து அங்கே போய் அந்த பிரபல யூடியூப்பரை கைது பண்ணிட்டு இங்கே வந்து சிறையில் அடைச்சாங்க. அதற்கு அந்த ஒட்டுமொத்த வழக்கையுமே மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம். யூடியூபர் மனிஷ் காஷ்யப் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. காவல்துறை வந்து உரிய விதிமுறைகளை பின்பற்றி மனுதாரரை கைது செய்யவில்லை அப்படின்னு இதற்கு காரணத்தை ஹைகோர்ட் கிளை நீதிபதிகள் வந்து தெரிவித்திருக்காங்க. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விதிமுறைகளை கடைபிடித்து அந்த பிரபல யூடியூபர் மனிஷ் காஷ்யப்பை அவர் வந்து நீங்கள் கைது பண்ணலை அப்படிங்கிற ஒரு முக்கிய காரணத்தை மேற்கோள் காட்டி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கு. யூடியூபர் மனிஷ் காஷ்யப் வந்து கூடிய விரைவில் அவர் வந்து விடுதலை செய்யப்படுவார். இது திமுக அரசுக்கு மேலும் ஒரு பெரிய இடியாக இருக்குது. இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எத்தனை அயோக்கியர்கள் பாஜக அரசின் மீதும், முக்கியமாக நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீதும், பாஜகவுடைய முக்கிய அமைச்சர்கள் மீதும், வடமாநிலத்தவர்கள் மீதும் வன்மத்தை கக்கி சமூக வலைதளத்தில் இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டி இந்தியாவுக்குள்ளே பிளவுபடுத்தும் வேலையும், தமிழர்களுக்கும் வடமாநிலத்தவர்களுக்கும் சண்டையை ஏற்படுத்தும் வகையிலும் பல வீடியோக்களை பகிர்ந்து அவங்க வந்து பல இங்கே இந்த வடமாநில தொழிலாளர்களை தாக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டத்தை உருவாக்குவதற்கு முக்கிய காரணமே இது போல் போலி செய்திகளை பரப்பி தான். ஆனால் அவர்கள் மீது இங்கே உள்ளவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வடமாநிலத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து அங்கு உள்ள சட்டங்களை பயன்படுத்தி யார் யார் இது மாதிரி போலியான நியூஸ்லாம் பரப்பி வன்முறையை தூண்டுறாங்களோ, நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து இங்கே உள்ள இந்த சமூக வலைதளத்தில் பொய்யை பரப்பும் சமூக விரோதிகளை கைது செய்து நீங்கள் உங்கள் மாநிலத்தில் அழைத்து சென்று உங்கள் மாநில சிறைகளில் அடைக்கலாம். இது மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. தேவையில்லாத வதந்திகளை பரப்புகிறாங்க, தேவையில்லாத பிரதமர் அவர்களை பற்றி அவதூறு பரப்பிட்டுருக்காங்க. இது போல் பல செயல்களில் தமிழ்நாட்டில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக திமுக அரசுக்கு மேலும் ஒரு அடி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.